அல் அஸீஸ் முஹம்மது ரசூலை பாதுகாத்தவன் யார்? தன்னுடைய ஆற்றலால், வலிமையால் எத்துணை சூழ்ச்சிகள் அவர்களுக்கு எதிராக திரட்டப்பட்டாலும், எத்துணை விமர்சனங்கள் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டாலும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்காவும் திட்டம் திட்டினாலும், அவர்களிடமிருந்து அவர்களை பாதுகாத்தவன் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தௌருடைய குகையில் ஹிஜ்ர செல்லக்கூடிய பயணத்தில், அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த குகையில் தஞ்சமடைகிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். ஒரு பாலைவனத்தில் ஒரு குகை செல்லக்கூடிய வழியில் இருக்கிறது, அபூஜகல் தேடி வருகிறான், அந்த குகையில் தான் இருப்பாக என்று அவனுக்கு தெரியாதா? அந்த குகையை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு நாட்டம் இருக்காதா? ஆனால் அல்லாஹ் நாடினான், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் அதை சொல்கிறான். அந்த இருவரும் குகையில் இருந்த போது இது யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா. அபூபக்கருடைய அந்த கவலையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரை கவலை கொள்ளாதே, லா தஹ்சன், லா தஹ்சன், கவலை கொள்ளாதே, இன்னல்லாஹு மஅனா, அந்த அல்லாஹ், அந்த அல் அஸீஸ் நம்மோடு இருக்கிறான், ஏன் கவலை? அல்லாஹ் சொல்கிறான் இந்த வார்த்தைக்கு பிறகு, ஃபஅன்ஸலல்லாஹு சகீனதஹு அலைஹி வஅய்யதஹு பிஜுனூதில் லம் தரௌஹா وَجَعْلَ كَلِمَةَ الَّذِينَ كَفَرُوا السُّفْلَى وَكَلِمَةُ اللَّهِ هِيَ الْعُلْيَا. அல்லாஹ் சொல்கிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு அமைதியை இறக்கினான், அவர்களுடைய உள்ளத்தில் அந்த பயத்தை அல்லாஹ் நீக்கிறான். وَأَيَّدَهُ بِجُنُودٍ لَّمْ تَرَوْهَا. அந்த நேரத்திலும் அதற்கு பிறகிலும், பிறகிலும் பல இடங்களில் அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்தினான் அவர்கள் பார்க்காத படைகளை கொண்டு. காஃபிர்களின் வார்த்தை அல்லாஹ் கீழாக இறக்கினான், அல்லாஹுவின் வார்த்தை மேலானது. வகலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா. ஏன் இதை செய்தவன் யார்? வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அல் அஸீஸ். நபியை அல்லாஹ் பாதுகாத்தான் தௌரில், நபியை அல்லாஹ் பாதுகாத்தான் பத்ரில், இன்னும் ஏராளமான போர்க்களங்களில் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து, எந்த மக்காவில் இருந்து பதுங்கி ஒதுங்கி சென்றார்களோ அதே நபியை வீரத்தோடும் அல்லாஹ்வுடைய பணிவோடும் மக்காவிற்கு மறுபடியும் அழைத்து வந்தான் ஆளக்கூடிய ஆட்சியாளராக. இன்ன ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. அல்லாஹு அக்பர். அல் அஸீஸ் அவன். நபி யூசுஃபை பாதுகாத்தவன் அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசாவை பாதுகாத்தவன் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசாவை பாதுகாத்தவன் அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மது ரசூலை பாதுகாத்தவன் அலைஹிஸ்ஸலாம், என்னையும் உங்களையும் பாதுகாக்க மாட்டானா? அவனுடைய நாட்டத்தில் இருப்பவற்றை அல்லாஹ் தீர்மானம் செய்ய மாட்டானா? கவலை கொள்ளாதீர்கள், வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமோடு எதிர்கொள்ளுங்கள், உங்களோடு அல் அஸீஸ் இருக்கிறான். நீங்கள் அப்துல் அஸீஸ், நீங்கள் அமதுல் அஸீஸ், நீங்கள் அல்லாஹுவின் அல் அஸீஸின் அடிமையான ஆண்கள், நீங்கள் அல் அஸீஸின் அடிமையான பெண்கள். அல் அஸீஸ் ஒருவரோடு இருக்கும் போது இந்த உலகத்தில் எதுவும் அவரை தீண்டிவிட முடியாது, ஒரு அணுவும் அவரை நெருங்கிவிட முடியாது. அவன் நாடாமல், அவனுடைய ஆற்றல் இல்லாமல், அவனுடைய சக்திக்கு உட்பட்டே இல்லாமல், சுப்ஹானல்லாஹ், அல் அஸீஸை உள்ளத்திலே பதிய வையுங்கள், அல் அஸீஸை உள்ளத்திற்கு நெருக்கமாக்குங்கள், அல் அஸீஸை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள், அந்த வலிமையை உள்ளத்திலே உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை எல்லா நிலையிலும் பாதுகாப்பான். நோயா, பிரச்சனைகளா, கடனா என எல்லா நிலையிலும், உலகமே உங்களுக்கு அழிவிற்கு வழியை ஏற்படுத்தினாலும், அல் அஸீஸை நீங்கள் உள்ளத்திலே பதிய வைத்தால், அவன் என்னோடு இருக்கிறான் என்ற நினைவை பதிய வைத்தால், உலகமெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான். அல் அஸீஸ் மும்மின்கள் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய இரண்டாவது அடிப்படை
இந்த உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியம் என்பது இல்லை அவன் கொடுக்காதவரை, அவன் நாடாதவரை. கண்ணியத்திற்கெல்லாம் உரித்தான அல் அசீஸ் தான் கண்ணியத்தை கொடுக்க முடியும். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஆலி இம்ரானுடைய 26வது வசனத்தை படித்து பாருங்கள். குல் அல்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷா وَتُعِزُّ مَن تَشَاءُ وَتُذِلُّ مَن تَشَاءُ. الله اكبر. நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், நாடியவர்களுக்கு இழிவை தருவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஃபாத்திர் 10வது வசனம், மன் கான யூரிதுல் இஸ்ஸா, யார் கண்ணியத்தை விரும்புவாரோ, ஃபலில்லாஹில் இஸ்ஸது ஜமீஆ, எல்லா இஸ்ஸதும் எல்லா கண்ணியமும் அல்லாஹ்வை சார்ந்ததுதான். சூரத்துல் முனாஃபிகூன் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹில் இஸ்ஸது வலிரசூலிஹி வலில் முஃமினீன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கண்ணியம், அல்லாஹ்வை சார்ந்தது கண்ணியம். அந்த கண்ணியத்தை அல்லாஹ் உரித்தாக்குவான் ரசூல்மார்களுக்கு, அந்த கண்ணியத்தை அல்லாஹ் உரித்தாக்குவான் முஃமின்களுக்கு. முஃமின்களுக்கு எது கண்ணியம்? அல்லாஹ் கொடுப்பது கண்ணியம். அல்லாஹ் எதை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான்? ஈமானை கொண்டு, லா இலாஹா இல்லல்லாஹ்வை கொண்டு, அவர்களை தௌஹீதில் இருப்பதில் பிறக்க வைத்ததை கொண்டு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் எமக்கு கொடுத்த கண்ணியம் இஸ்லாமில், அல்லாஹ் எமக்கு கொடுத்த கண்ணியம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரித்து அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் வழி கொடுத்தது. வேறு எதுவும் இந்த உலகத்திலே இதற்கு நிகராட, இதற்கு மேலாட கண்ணியம் கிடையாது. உலகமெல்லாம் ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுத்தாலும், செல்வத்தை கொடுத்தாலும், உயர்வை கொடுத்தாலும், அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ்வை கொடுத்தால் அவன்தான் உலகத்திலேயே கண்ணியமானவன். ஆனால் இம்முடைய நிலைமையை பாருங்கள். அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வசனத்தின்படிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசா 139வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யத்தகிதூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன். முஃமின்களுக்கு மாற்றாக இறை மறுப்பாளர்களை தங்களுக்கு நெருக்கமானவர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், அயபுதகூன இந்தஹுமுல் இஸ்ஸா, அவர்களிடத்திலா நீங்கள் கண்ணிய, அவர்களிடத்தில் கண்ணியத்தை தேடுகிறார்கள், அவர்களிடத்தில் மதிப்பை தேடுகிறார்கள், இறை மறுப்பாளர்கள் மறுப்பாளர்களிடத்தில் சென்று கண்ணியத்தை கேட்கிறார்கள், கண்ணியத்தை தேடுகிறார்கள். அறிந்து கொள்ளட்டும், ஃபஇன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ, எல்லா கண்ணியமும் அல்லாஹ்விடத்தில் தான்.